மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது உப்புமா சரித்திரம் பற்றியும் உப்புமா கம்பெனி என்று ஏன் அழைக்கிறார்கள் என்பது பற்றியும் இப்போது பார்க்கலாம். உணவு பண்டங்களில் உப்புமா என்றாலே பலரும் முகம் சுளிக்கும் அளவிற்கு ஒரு பிரம்மை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. உண்மையில் இட்லி தோசையை விட உப்புமா சுவையான ஒன்றே. உப்புமா நமது பிராந்திய மாநிலங்களில் எல்லாம் வகை வகையான உப்புமா வகைகள் சிறப்பு மெனுவாக இன்று வரை ருசியின் மேன்மையாக இருந்து வருகிறது. ரவா உப்புமா, ரவா, நெய், முந்திரி, கடலைப்பருப்பு, கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை கலந்து பக்குவமாக செய்யப்படும் உப்புமாவின் சுவை அலாதியானது. வெறும் உப்புமாவில் நல்லெண்ணெய் கலந்து சர்க்கரை தொட்டு சாப்பிட அவ்வளவு ருசியாக சுவையாக இருக்கும். உப்புமாவில் அரிசி உப்புமா, அரிசி ரவை உப்புமா, கோதுமை ரவை உப்புமா, சேமியா உப்புமா, ஜவ்வரிசி உப்புமா, பிரெட் உப்புமா, ஓட்ஸ் உப்புமா, இட்லியை உதிர்த்து செய்யப்படும் இட்லி உப்புமா, அவல் உப்புமா என்று 40 வகைக்கும் மேலான உப்புமா வகைகள் இருக்கிறது. உப்புமாவின் சிறப்பை மேன்மையை நகைப்பாய் கீதா ஒரு செண்பகப்பூ எனும் படத்தில் கண்ணதாசன் எழுத சுர்ரிராஜன் சச்சு அவர்களுடன் இணைந்து ஒரு பாடல் பாடியிருப்பார். உப்புமா கிண்டு வயரி, ஏ குப்பம்பாம் அவளே, தப்பேதும் இல்லாம கிண்டு வயரி. உப்புமா கிண்டு வயரி, ஏ குப்பம்பாம் அவளே, தப்பேதும் இல்லாம உப்புமா கிண்டு வயரி. இந்த பாடலை மலேசியா தேவன் பாடியிருப்பார். இந்த பாடல் 80களின் மத்தியில் திருவிழாக்கள் மற்றும் கல்யாண வீடுகளில் களைகட்டிய ஒரு பாடலாக இருந்து வந்தது. ஆனாலும் உப்புமாவிற்கு ஏன் இந்த அவப்பெயர்? ஆரம்ப காலங்களில் சினிமா கம்பெனிகளில் விதவிதமான உணவு வழங்கப்பட்ட நிலையில் வசதியில்லாத சில நிறுவனங்களில் உப்புமா வழங்குவது வழக்கமாக இருந்த காரணத்தால் அதை உப்புமா கம்பெனி என்று சொல்வார்கள். மற்ற பல விஷயங்களில் சினிமாவின் தாக்கம் எப்படி வலுவாக காலூன்றி விடுகிறதோ அதேபோல் சினிமா கம்பெனிகளின் இந்த உப்புமா கம்பெனி என்ற வார்த்தையும் ஏவனமான ஒரு வார்த்தையாக பதிந்து உப்புமா என்றாலே ஒரு கேலிப்பண்டமாக மாறிவிட்டது என்பதே உண்மை. நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு சுவையான சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை முருகேசன், தஞ்சாவூர்.